போலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு வெளியில போனா வெளியில வந்து பயங்கரமான வெயிலுங்க. வெயில் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயில் வந்து மண்டைய பொழுதுங்க. இந்த வெயில தணிக்கிறதுக்கு இன்னைக்கு நாம பீட் த ஹீட் ஒரு சூப்பரான மெலன் ஃபேமிலியை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். மெலன்ல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒன்னு வந்து வாட்டர் மெலன் அண்ட் தென் மஸ்க் மெலன். இன்னைக்கு இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் மெலன்ஸ் என்ன என்ன வெரைட்டி ஆஃப் மெலன்ஸ் இருக்கு, இதை நம்ம வந்து எப்படி எல்லாம் சாப்பிடலாம், இத்தனை வெரைட்டி ஆஃப் மெலன்ஸ் இருக்கா அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலாக வந்து மெலன் வந்து என்னோட டெய்லி ரெகுலர் ரொட்டீனில் மெலன் வந்து ரொம்பவே ஒரு பெரிய இடம் இருக்குங்க. மெலன் இல்லாமல் என்னோட டே வந்து மூவ் ஆகாது. தினமும் ஒரு ஹெவியான ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் வந்து மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக வந்து ஒன் பவுல் ஆஃப் மெலன்ஸ் எய்தர் மஸ்க் மெலன் ஆர் வாட்டர் மெலன் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அவ்வளோ நல்லதுங்க மெலன்ஸ் வந்து, ஏன்னா இந்த ஃப்ரூட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் இல்லைங்களா. ஸோ ரொம்பவே நல்லது இந்த சம்மருக்கு நம்ம வந்து வெயில வந்து தணிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மெலன் ஃபேமிலியை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். மெலனில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குன்றத நாம் இன்னைக்கு பார்க்கலாம். நான் வந்து வாட்டர் மெலன் அண்ட் மஸ்க் மெலன் ரெண்டுமே இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாட்டர் மெலனில் வந்து நம்ம இன்னைக்கு 4 வெரைட்டி ஆஃப் வாட்டர் மெலன்ஸ் அண்ட் மஸ்க் மெலனில் வந்து 3 வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலன் பார்க்க போகிறோம். இன்னும் மஸ்க் மெலனில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலன்ஸ் இருக்குது, ஆனால் நாம் இன்னைக்கு 3 வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதோட பெயர்கள் எல்லாம் பார்த்துல, இதோட பெயர்களே வந்து ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது வந்து வாட்டர் மெலான் ஸ்ட்ரைப்டு. இந்த வாட்டர் மெலான் வந்து இயர் ஃபுல்லாமே த்ரோ அவுட் இயர் வந்து நமக்கு கிடைக்காது. ஒன்லி அந்த சம்மர் சீசன் அந்த 3 மந்த்ஸ் மட்டும்தான் இந்த வாட்டர் மெலான் ஸ்ட்ரைப்டு வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் இது வந்து வாட்டர் மெலான் எல்லோ பியூட்டி. இந்த வாட்டர் மெலான் வந்து ரொம்ப ரேருங்க, இது வந்து சீசன் டைம் மட்டும்தான் கிடைக்கும். இது மேலே வந்து க்ரீன் இருக்கும், இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்குது. இது வந்து வாட்டர் மெலன் எல்லோ பியூட்டி. எதனால் இதுக்கு எல்லோ பியூட்டின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் மெலானுங்க. நமக்கு எல்லாருக்குமே வந்து வாட்டர் மெலான்னாவே நார்மலாக நமக்கு தெரியுது வந்து க்ரீன் கலர், மேலே வந்து க்ரீனாக இருக்கும், அந்த ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக இருக்கும். பட் இந்த வாட்டர் மெலான் பாருங்கள் ஃபுல்லாக மேலே வந்து எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து ரொம்பவே வந்து அரிய வகை. இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து த்ரோ அவுட் இயரெல்லாம் நமக்கு கிடைக்காது. பர்டிகுலர் அந்த சம்மர் சீசன் வாட்டர் மெலன் சீசன் டைம் மட்டும்தான் இந்த வாட்டர் மெலன் வந்து நமக்கு கிடைக்கும். இதோட பேர் வந்து வாட்டர் மெலன் விஷால். பேர் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள், வாட்டர் மெலன் விஷால். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அந்த ஹைப்பர் மார்க்கெட்லையும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் மெலானுங்க. இந்த வாட்டர் மெலன் வந்து த்ரோ அவுட் இயர் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற ஒரு வாட்டர் மெலன். எல்லா ஜூஸ் கடைகளிலும் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து இந்த வாட்டர் மெலன் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இந்த வாட்டர் மெலன் பேர் வந்து வாட்டர் மெலன் கிரண், கிரண் வெரைட்டி வாட்டர் மெலன். ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த பேர். இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு வாட்டர் மெலான். 4 வெரைட்டி ஆஃப் வாட்டர் மெலான் நம்ம வந்து வாட்டர் மெலான் வெரைட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மஸ்க் மெலான் வெரைட்டி பார்க்கலாம். இந்த மஸ்க் மெலான் பாருங்கள், இதோட வெரைட்டி பெயர் வந்து மதுமிதா. பெயர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு நம்ம வந்து சன்னுக்கு எப்படி இப்படி போடுவோம் இல்லைங்களா, சன் டிராயிங் பண்ணும்போது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. மஸ்க் மெலான் மதுமிதா பெயர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. அண்ட் தென் பர்டிகுலரி இந்த மஸ்க் மெலன் இது பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது. இதோட பெயர் வந்து கோஹினூர். எதனால் இதுக்கு கோஹினூர் பெயர் வச்சுருக்காங்கன்னா, இது பார்க்கவே வந்து ரொம்பவே தகதகன தங்கம் மாதிரி இதோட ஸ்கின் வந்து மின்னுங்க. அதுக்காக இதுக்கு வந்து கோஹினூர்னு வெரைட்டி, இதோட வெரைட்டி பேர் வந்து கோஹினூர்னு வச்சுருக்காங்க. கோஹினூர் வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலன். அண்ட் தென் இது வந்து கோல்டன் க்ளோரி. இதோட வெரைட்டி பேர் வந்து கோல்டன் க்ளோரி. இந்த மஸ்க் மெலன் க்ளோரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து கோல்டன் க்ளோரி. இன்னும் மஸ்க் மெலனில் மஸ்க் மெலன் அர்கா சிரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலன்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு 3 வெரைட்டி ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி உள்ளே எந்த மாதிரி, இப்போ நம்ம வெளியிலவே இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும், இதுக்கு உள்ளே எந்த மாதிரி இருக்குன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வந்து இன்னைக்கு மெலன்ஸ் வச்சு ரெசிபி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பார்க்க போகிறது. வெரைட்டி ஆஃப் மெலன்ஸ் மேலே எப்படி இருக்கு, தென் அந்த அந்த ஃப்ரூட்டை கட் பண்ணால் உள்ளே எப்படி இருக்குது, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து வாட்டர் மெலன் அண்ட் மஸ்க் மெலனில் நம்ம ஃப்ரூட் சாலட் சாப்பிடலாம் அண்ட் தென் ஜூஸ் சாப்பிடலாம். இதுதான் வந்து நம்மளால் செய்ய முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து வாட்டர் மெலன் ஸ்ட்ரைப் இதை கட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து வாட்டர் மெலன் ஸ்ட்ரைப்பை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெரைட்டி.
ரொம்ப நல்லா இருக்கு. இது நம்ம வந்து கட் பண்ணி இப்போ ஜூஸ் போட்டுறலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு. சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு ஜூஸ் போட்டுருவேன். நான் வந்து வாட்டர் மெலன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டியூப்ஸா கட் பண்ணி ஜூசர்ல போட்டுருவேன். இப்ப நான் இதை வந்து மிக்சியில அடிச்சுட்டு விழுந்துறேன். பாருங்க இந்த ஜூசரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல வந்து நம்ம வடிகட்ட தேவையில்லை. இங்க உள்ள இருக்கு பாருங்களா, அதுலயே வந்து அந்த ஜூஸோட செக்க தனியாவும் ஜூஸ் தனியாவும் தனியா வந்துடும். ஸோ நம்ம வந்து அப்படியே டைரக்டா வந்து கிளாஸ்ல ஊத்திக்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ்ல வந்து ஜஸ்ட் சப்ஜா சீட்ஸ் வந்து முன்னாடியே ஊற போட்டு வச்சிருக்கேன். இந்த சப்ஜா சீட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ். நம்ம இப்போ இந்த வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டியை கட் பண்ண போறோம். இங்க பாருங்க எப்படி இருக்கு. இங்க பாருங்க வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டி, உண்மையிலே இது பியூட்டி தாங்க. அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, ரொம்ப ஷைனிங்கா எல்லோ இஷா. வாட்டர்மெலன் வந்து நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வாட்டர்மெலன் மேல கிரீன் உள்ள ரெட் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பட் இந்த வாட்டர்மெலன் பாருங்க, மேல கிரீன் உள்ள எல்லோ, அவ்வளோ சூப்பராக இருக்கு. த ரியல் பியூட்டி வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டி. பியூட்டினா இதுதாங்க, ரியல் பியூட்டி. நம்ம இந்த பியூட்டிவை இப்போ வந்து ஜூஸ் போட்டுடலாம். கியூப்ஸா கட் பண்ணி, ஆக்சுவலாக வந்து இந்த வாட்டர்மெலன் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது என்னதோ ஏதோ ஆர்டிஃபிஷியலாக வாட்டர்மெலன் வந்து எல்லோ கலரில் இருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து இந்த வாட்டர்மெலன் மேலே வருதுங்க. பட் ஆனால் இது வந்து வெரைட்டியே இந்த மாதிரி தாங்க. வெரைட்டியே வந்து உள்ளே எல்லோ கலராக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் 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 ஃபேவரட் ஃப்ரூட்டுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட நார்மல் வாட்டர்மெலனை விட இந்த பர்டிகுலராக இந்த எல்லோ பியூட்டி வந்து இட்ஸ் எ ரியல் பியூட்டி. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வாட்டர்மெலனை ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பர்டிகுலராக இந்த வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்க. என்னை விட்டால் இந்த ஃபுல் வாட்டர்மெலன் சாப்பிட்டே இருந்துருவேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஜூஸ் போட்டுடலாம். இந்த ஃப்ரூட்டே வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்க. வாட்டர்மெலன் தோல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் சீட்ஸ் கூட இந்த வாட்டர்மெலனில் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க. இந்த ஃபுல் இதுக்கே வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சூப்பர் வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டி ஜூஸ். பாருங்க நம்மளோட சூப்பரான வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டி ஜூஸ் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வந்து நம்ம வந்து ஜூஸ் இல்லாமல் நம்ம ஃப்ரூட்டாகவே சாப்பிடலாம். ஃப்ரூட்டாகவே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நான் உங்களுக்காக இன்னைக்கு வந்து ஜூஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வாட்டர்மெலன் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் வாட்டர்மெலன் எல்லோ பாருங்க, டிஃப்ரென்ஸ் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வாட்டர்மெலன் விஷால் கட் பண்ணிடலாம். இந்த வாட்டர்மெலன் விஷால் பாருங்க, மேலே வந்து எல்லோவா இருக்கு, உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டர்மெலன் விஷால் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு கட் பண்றதுக்கு, கம்பேரிங் டு வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டி. வாட்டர்மெலன் எல்லோ பியூட்டி வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தது கட் பண்றதுக்கு, இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு பாருங்க. See the watermelon Vishal. Wow! மேலே வந்து எல்லோ, தோல் ஃபுல்லாமே எல்லோவாக இருக்குது, உள்ளே பாருங்கள் அவ்வளோ ஒரு ரெட்டாக இருக்குது. நம்ம நார்மல் வாட்டர்மெலனை விட இந்த பர்டிகுலர் இந்த விஷால் வெரைட்டி ஆஃப் வாட்டர்மெலன் ரொம்பவே ரெட்டிஷாக இருக்குது. சீட்ஸ் அண்ட் ஆல்சோ சீட்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி கியூப்ஸாக போட்டு அப்படியே சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து மெலன்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா, இது எல்லாத்தையுமே சாப்பிட்லாமன்றதே தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இனிமேலாவது வாட்டர்மெலனை வந்து நம்ம தேடி பார்த்துட்டு நார்மலாக ஒரே மாதிரி சாப்பிடாம வித்தியாச வித்தியாசமாக வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட நம்ம கற்றுக்கணும். நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க.
இங்க பாருங்க வாட்டர் மெலன் விஷால் இதோட தோல் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கு. இங்க பாருங்க தோல் இங்க இருக்கு, இங்க இருந்து பழம் வந்து இங்கதான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு திக்கான ஒரு தோல் இருக்கு இதுக்கு வாட்டர் மெலன் விஷாலுக்கு. கம்பேரிங் டு த இந்த வாட்டர் மெலன் எல்லோ பியூட்டி பாருங்க, தோல் வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இங்க பாருங்க பழம் வந்து ரொம்ப கிட்ட இருக்கு, தோல் வந்து ரொம்ப தின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. பாருங்க டிஃப்ரென்ஸ் பாருங்க, இது இதோட இந்த வெரைட்டிக்கும் இந்த வெரைட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க, ரொம்பவே நல்லா தெரியுது நமக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குது. ரொம்ப ஹார்டா இருக்குங்க. ஓ இங்க பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கட் பண்ணணும், ஏன்னா கட் ஆக மாட்டேங்குது, அவ்வளவு ஈஸியா கட் ஆக மாட்டேங்குது. வாவ் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து வாட்டர் மெலனாவே எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம். இதுலேயும் வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் வாட்டர் மெலன்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கே வந்து ரொம்ப வருஷமாக வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வளர்ந்தது வாட்டர் மெலன் ஸ்ட்ரைப், நம்ம நார்மலாக கிடைக்கிற அந்த வாட்டர் மெலன் மட்டும்தான். பட் கொஞ்சம் நாள் ஆகாத வாட்டர் மெலன்ஸ் ஃபேமிலி பற்றி படிக்கும்போது இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணணும், வீட்டில் வந்து கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து மெலன்ஸ் வந்து தேடி தேடி வாங்குவேன். இது வந்து ரொம்பவே நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் வந்து வெளிநாடுகள் ஃப்ரூட்ஸ் வெளிநாட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லவே இல்லைங்க, ரொம்பவே ஈஸியாக இந்தியாவில் எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் ஹைப்பர் மார்க்கெட்ஸில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்பவே லோ காஸ்ட் ஃப்ரூட்னா அது வாட்டர் மெலன்ஸ் தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து வாட்டர் மெலன் கிரண். இந்த பர்டிகுலர் வாட்டர் மெலன் கிரண் வந்து த்ரூ அவுட் இயர் ரொம்பவே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாட்டர் மெலன். நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாட்டர் மெலன் கிரண் சீட்ஸ் வந்து இந்த வாட்டர் மெலன் கிரண்க்கு சீட்ஸ் பாருங்கள் பிளாக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ஒன் செகண்ட் இங்கே பாருங்கள் சீட்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். வாட்டர் மெலன் கிரண் நான் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேன், இப்படியே வந்து சாப்பிடலாம். இந்த வாட்டர் மெலன் கிரணை வச்சு நான் இந்த மாதிரி ரவுண்டாக ஃப்ரூட் கார்னியும் பண்ணுறேன்ட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த சக்கரா ஷேப்பில் வச்சுருக்கேன். இது வந்து இந்த டிசைன் நல்லா இருக்கான்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இத்தனை வெரைட்டி ஆஃப் வாட்டர் மெலன் பார்ப்போம், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? வாட்டர் மெலன் வந்து வாட்டர் மெலன்ல நிறைய அமினோ ஆசிட் இருக்கு, அண்ட் தென் பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வாட்டர் மெலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லது, பர்டிகுலராக சீசன் டைம் வாட்டர் மெலனை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம மஸ்க் மெலன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மஸ்க் மெலன் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மதுமிதா, இந்த மதுமிதாவை கட் பண்ணிடலாம். இது வந்து இந்த மதுமிதாவை கட் பண்ண மனசே வர மாட்டேங்குதுங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பழம் பார்க்கவே. பர்டிகுலராக இந்த மதுமிதா வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலன் வந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க. நம்ம வந்து பலாப்பழம் வாங்கி வீட்டில் வச்சு எப்படிங்க வீடே வந்து ஒரு அந்த பலாப்பழம் ஸ்மெல் வருமோ சேம் அதே மாதிரி தான் இந்த மதுமிதா மஸ்க் மெலன் வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் பயங்கர ஸ்மெல் வருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இது கட் பண்ணவே மனசு, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மஸ்க் மெலனில் அந்த க்ரீன் ஸ்ட்ரைப்ஸோட அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி நான் நேராக கட் பண்ணுறேன் மஸ்க் மெலன் மதுமிதா. இது பாருங்கள் உள்ளே வந்து அவ்வளோ ஒரு ஆரஞ்சு, நாட் ஆரஞ்சு, அந்த பீச் கலரில் இருக்குது பாருங்கள். சீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. ஸ்மெல் வந்து அவ்வளோ, அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மெலனோட வாசனை வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. சீத ஃப்ரூட் கலர் அவ்வளோ பீச் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்மளோட மஸ்க் மெலன் மதுமிதா. கோஹினூர் வெரைட்டி ஆஃப் மெலன், இந்த மெலன் வந்து உண்மையிலே இந்த கோஹினூர் வைரம் தாங்க. இது அவ்வளோ தகதகன்னு நின்னது பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிடலாம், நம்மளோட கோஹினூர் வைரத்தை கட் பண்ணிடலாம். உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓ அமேசிங், இந்த பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது.
இந்த மெலன் பாருங்க, சீட்ஸ் வந்து இங்க ரவுண்டா கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் சீட்ஸ் இருக்கு, ஃபுல்லாமே வந்து ஃப்ரூட் தான் இருக்கு. கம்பேரிங் டு திஸ், இதுல பாருங்க ரொம்ப பீச் கலர்ல நிறைய சீட்ஸ் இருக்கு, அதோட ஃபிளஷ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரூட்டோட ஃபிளஷ். பட் இந்த நம்மளோட கோஹினூர்ல வந்து சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதோட ஃப்ரூட்டோட ஃபிளஷ் பாருங்க ரொம்ப நிறைய இருக்கு. தோல் பாருங்க ரொம்ப மெலிசா அவ்வளவு அழகா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளோட மெலன் வெரைட்டில லாஸ்ட்ல நம்ம பார்க்க போற வெரைட்டி வந்து கோல்டன் குளோரி. இந்த கோல்டன் குளோரியை இப்ப நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க நம்மளோட கோல்டன் குளோரி மஸ்க் மெலன் வந்து, இதோட இந்த மஸ்க் மெலன் கூட சீட்ஸ் கம்மியாகவும் ஃப்ளஷ் அதிகமாகவும் இருக்கு. பட் இதுக்கு வந்து தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. பாருங்க கோல்டன் குளோரியோட தோல் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கு. இந்த மெலன்ல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மதுமிதா மஸ்க் மெலன் வந்து தோல் சாஃப்டாக இருக்கும், உள்ள இருக்கிற அந்த ஃப்ரூட் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இந்த நம்மளோட கோஹினூர், இந்த கோஹினூர் வெரைட்டி ஆஃப் மஸ்க் மெலன் வந்து மேலே அந்த தோல் வந்து அந்த கோல்டன் கலரில் இருக்க அந்த தோல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் உள்ள அந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த ஃப்ரூட் இந்த மெலன் வந்து பர்டிகுலராக டேபிள் பர்பஸ்ங்க ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும். இதை ஜூஸ் போடுறத விட அப்படியே கியூப் கியூபாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக கிரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட லாஸ்ட் கோல்டன் குளோரி, இந்த கோல்டன் குளோரி கூட பாருங்க எவ்வளோ பீச் கலரில் இருக்கு. இதோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கு, பட் ஃப்ளஷ் வந்து ரொம்ப சாஃப்டாக நிறைய ஃப்ளஷ் இருக்கு. இது வந்து நம்மளோட இஷ்டம், நம்ம ஜூஸும் போடலாம் இல்லை கியூபாகவும் கட் பண்ணி சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் அதை ஜூஸ் போட்டு சாப்பிடாம அப்படியே ஃப்ரூட்டாக சாப்பிட்றதாங்க ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து இந்த மெலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த இந்த மஸ்க் மெலன் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஒரு சூப்பரான மிக்சர்டு மஸ்க் மெலன் ஃப்ரூட் சாலட் பண்ணலாம். இந்த ஃப்ரூட் சாலடை வந்து நான் இந்த மாதிரி லெட்யூஸ் ஐஸ் பர்கில் வச்சு சாப்பிட போகிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வேணும்னா அந்த மெலனோட இந்த லெட்யூஸ் ஐஸ் பர்கை கூட நம்ம அப்படியே சேர்த்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ வந்து கட் பண்ணிடலாம். மதுமிதாவை ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். நம்மளோட கோஹினூர் வைரம், கோஹினூரை நெக்ஸ்ட் கட் பண்ணிடலாம். ரொம்ப கிரன்ச்சியாக இருக்குது இந்த ஃப்ரூட் வந்து பாருங்கள், கட் பண்ணும் போது அந்த கிரன்ச்சியோட கிரன்ச்சினஸோட சவுண்டு தெரியுது பாருங்கள். ஸ்கின்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பட் சூப்பர் டேஸ்ட், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, கிரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. ஃப்ரூட்ஸ் வந்து கிரன்ச்சியாக சாப்பிடணும்னு விரும்புகிறவங்க இந்த மெலன் வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட கோல்டன் குளோரியை கட் பண்ணிடலாம். இந்த மதுமிதா வெரைட்டி பாருங்க லைட் பீச் கலர்ல இருக்கு, கோஹினூர் பாருங்க நல்லா ஒயிட்டா இருக்கு, அண்ட் தென் இது வந்து கோல்டன் குளோரி பாருங்க ஃபுல் பீச் கலர்ல இருக்கு, ஃபுல் டார்க் பீச்சா இருக்கு. இது வந்து லைட் பீச்சா இருக்கு, அண்ட் தென் இது வந்து ரொம்பவே டார்க் பீச்சா இருக்கு. இப்போ நம்ம எல்லா மெலன்ஸையும் ஒரு கிளிம்ஸ் பார்த்துடலாம். நாம வந்து இத்தனை வெரைட்டி ஆஃப் மெலன்ஸை வந்து இன்னைக்கு பார்த்தோம். இதோட நான் இந்த மெலன் கடையை வந்து மூட போறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.